சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சகா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சகா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சகா டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் கௌதம் சுப்பிரமணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்காத டாபிக்ங்க. அதாவது அட்வைஸ். அட்வைஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஆனால் கேட்குறதுனா தெரிச்சு ஓடிடுவோம். ஸோ அது குறிப்பிட்டா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்காக பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் வேதம் இல்லை, எல்லாரும் ஒரே கைண்ட் ஆஃப் அட்வைஸை தான் பார்க்குறாங்க. லவ் லைஃப், கேரியர் லைஃப், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஹேர் ஸ்டைல்ஸு, பைக் வச்சுருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, இன்னும் கேர்ள்ஸ்னால் நேரமாக இருக்கிறது, வீட்டு வேலை செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே அவங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. சரி, இது அட்வைஸ் எல்லாம் யார் கொடுக்குறா? பேரண்ட்ஸோ, இல்லை டீச்சர்ஸோ, இல்லை லெக்சரர்ஸோ, இல்லை நெய்பர்ஸோ, ரிலேஷன்ஷிப்போ, யாரோ ஒருத்தர் கான்ஸ்டண்ட்டாக இந்த அட்வைஸை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நல்ல பயனாற்ற நடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே என்னமோ சொல்கிறாங்க பட் இந்த பிளேஸை விட்டு நம்மளால் எந்திரிச்சு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே வந்துட்டு பேங்க் பெஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. சில சமயம் எந்திரிச்சும் போயிருக்கிறாங்க. அட்வைஸ் பண்ணுற ஆட்கள் உரிமையான ஆட்களாக இருந்தால் வாய் மூடுன்னு கூட சொல்லிடுவாங்க. சரி, அப்படி என்னதான் இந்த விளைவு, எப்படி இருக்குது இந்த அட்வைஸ் பண்ணால் அவங்களுக்குள்ள எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் தாட்டை தான் க்ரியேட் பண்ணதே ஒழிய பாசிட்டிவ் தாட்ஸை அது கொடுக்கறதில்ல. இன்னும் சொல்ல போனால் மேக்ஸிமம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமான அட்வைஸை உள்வாங்கிக்கிறாங்க. இப்போ ஒரு 40+ பீப்புள்கிட்ட போயிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கேரியர் லைஃப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, அதை வந்து அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு அதிகமாக வாழ்கிறவங்க வந்துட்டு 40+ பீப்புள் தான். டு பி ஆனஸ்ட், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பெரியவங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, பட் பெரியவங்களுக்கு தான் யங்ஸ்டர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் யங்ஸ்டர்ஸ்க்கு பாஸ் கொடுத்துட்டு பேரண்ட்ஸ்ட்டு போயிட்டு வந்துடலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் காலத்தில் ரிவைண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்களோட அப்டேஷனுக்காக திட்டுறீங்களே, உங்கள் காலத்தில் ஃபங்க் இருந்தது, எத்தனையோ பேர் ஃபங்க் வச்சு பழைய ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். லேடிஸ் வந்துட்டு அப்போ சுடி போட அலோவ் பண்ணவங்கலாம் இப்போ வரைக்கும் மாமியாராயி பாட்டியாயும் கூட சுடிதார் போட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அலோவ் பண்ணுங்கிறது தானே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி தானே இன்னும் புல்லட் கிரேஸ், அதை நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த புல்லட் கிரேஸ் அப்படிங்கிறது எங்கள் அப்பா காலத்துலேயே இருந்ததுங்க. இப்போல்லாம் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டுக்கு பசங்க இது பண்ணுறத விட அப்போ யமஹா RX 100, ராஜ்தூத் இதுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ். அதுக்கெல்லாம் அப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்குவாங்க. ஸோ ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தானேங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸும் வந்துட்டு இன்னைக்கு ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் கைட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, டாட்டோ போட வேணாம்னு சொல்ல தேவையில்லை. எங்கே போடணும், எதை போடணும் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ அவங்க வளர்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களும் நீங்கள் காலத்தில் வாழலாம், இல்லைன்னா எப்பயுமே இறந்த காலம்தாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட வருவோம். ஆத்மார்த்தமாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கும் யாராவது அட்வைஸ் பண்ண பிடிக்காது, எனக்கும் வெறுப்பு வரும், ஆனால் இந்த வெறுப்பெல்லாம் தாண்டி யாரோ ஒருத்தர்கிட்ட நமக்கு கனெக்ட் ஆகும், அவங்க சொன்னால் கேட்கணும் அப்படின்னு தோணும். நமக்குள்ளே இருக்கிற ஒரு இன்னர் வாய்ஸே வந்துட்டு அவங்க நமக்கு நல்லா தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்கலாமே தப்பில்லையே அப்படின்னு தோணும். அட்லீஸ்ட் அவங்களோட அட்வைஸையாவது நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம்ல. இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாருமே செல்ஃப் மேடு தாங்க, ஆனால் செல்ஃப் டிபெண்ட் கிடையாது. ஸோ அட்வைஸ் பண்ணும்போது ஈஸியாக ஒருத்தர் வந்து இன்சல்ட் பண்ணிடலாம், ஆனால் அழுகும்போது அவங்க தோல் தான் தேவைப்படுது இல்லையா? அப்போ அதுக்கு மட்டும் அவங்க வேணுமா? நீங்களும் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன். இப்போ யாரையாவது நீங்கள் இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது சில நிமிடங்களாவது எடுக்கும் நீங்கள் போய் பேசுகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தானே மற்றவங்களுக்கும், இவன் அம்மா கூட மனுஷன்தானுங்க. ஸோ நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை உடனே ஏற்றுக்கிட்டு மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணணுட்டுலாம் அவசியம் கிடையாதுங்க. யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு அப்படி பொறுமையாக சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ரீகால் பண்ணலாம். ரீகால் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்கன்னு அனலைஸ் பண்ணிட்டு அது முழு பகுதி தேவையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை அவங்க அட்வைஸ் சொன்னதில் ஒரு விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு தேவையானதாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மித்ததெல்லாம் இல்லை நம்மளுக்கு தேவையே கிடையாது, அவங்க நம்மளை டீக்ரேட் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் இக்னோர் இட். அதுக்காக நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது எதுவும் தெரியாதவனோட வார்த்தைகள் தான். நீங்களாம் இன்னும் லைஃப்பில் நல்லா முன்னேறணும், ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகணும், இன்னும் வேறு லெவலுக்கு போகணும். அப்படிப்பட்டவங்க நாளைக்கு நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் அட்வைஸ் பண்ணும்போது உங்களை யாராவது மதித்து கேட்கணுன்னா கூட இன்றைக்கி அட்லீஸ்ட் உங்களுக்கு தேவையான அட்வைஸை சொல்கிறவங்களையாவது நீங்கள் மதிச்சு கேளுங்க.
யார் ஒருத்தர் ஆக்வர்ட் சுச்சுவேஷன்ஸை கூட ஈஸியாக கடந்து செல்ல முடியுதோ அவங்களால யாரும் காயப்படவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமும் மற்றவங்கிட்டிருந்து தானாக வந்து சேரும். தன்னம்பிக்கை உங்கட்டும். கௌதமி சுப்ரமணியன்.